உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவை ஏற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் திமுக எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற அக்கட்சியின் இளைஞரணி செயலாளராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் கட்சி வேட்பாளரான ரவி தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பாரதிதாசன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 3 மாதங்களாக எதிர்மனுதாரர் தரப்பில் இன்னும் வாதங்கள் முன்வைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அடுத்த விசாரணையின் போது வாதங்களை தொடங்காவிட்டால் மனுவின் தன்மைக்கு ஏற்ப உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று அதிரடியாக உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே ஆர் பிரேமலதா என்ற வாக்காளர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்பு மனுவில் தனக்கு எதிரான வழக்குகள் குறித்து தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக கூறி அவரது வேட்பு மனு ஏற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தொகுதி தேர்தல் ஆளுநர் மற்றும் எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பதிலளிக்க நீதிபதி பாரதிதாசன் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு தேர்தல் வழக்குகளில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கும் அந்தந்த தேர்தல் அலுவலர்களை எதிர்மனுதாரர் பட்டியலிலிருந்து நீக்க கோரிய மனுக்களுக்கு பதிலளிக்கும்படி சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். உதயநிதியை அமைச்சராக்க வேண்டும் என அமைச்சர்கள் கூறி வரும் நிலையில் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உதயநிதி ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.